கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். 70வது சங்கீதம் 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நானோ சிறுமையும் எளிமையும் ஆனவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவரும் ஆனவர், கர்த்தாவே தாமதியாதேயும். இதில் வரக்கூடிய ஒரு பதத்தை பாருங்கள், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவரும் ஆனவர். தாவீது சொல்லுகிறார், இந்த உலகத்திலே எனக்கு விடுதலை என்பது உம்மால் தான் எனக்கு உண்டு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில விடுதலைக்காக எங்கெல்லாமோ ஓடுகிறோம். ஏதாவது உலக பிரகாரமாய் கிரிமினல் வழக்கு வந்து விட்டால் ஒருவேளை வாதாடக்கூடிய வக்கீலை நாடுகிறோம், நீதி சொல்லக்கூடிய நீதிபதியை எதிர்நோக்குகிறோம், ஆண்டவரே என்று நாம் எண்ணிவிடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில இப்படியெல்லாம் நாம் செயல்படுத்தக்கூடிய ஒரு எண்ணங்கள் நமக்குள்ளே வந்து விடுகிறது. ஆண்டவர் தான் என்னை விடுவிக்கிறவர், ஆண்டவரால் தான் எனக்கு விடுதலை, அவராலே எனக்கு விடுதலை உண்டு, அவரே என்னை விடுவிக்கிறவர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள ஆணித்தரமாக கிடக்க வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. எப்போ நமக்கு ஆண்டவர் தான் விடுவிக்கிறார், அவரால் தான் எனக்கு விடுதலை என்று நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா, அவரே என்னுடைய துணை, எனக்கு பக்கபலன், என்னோடு கூட இருக்கிறவர். இதைத்தான் தாவீது ஒரு வசனத்தில் சொல்கிறார், கர்த்தரை நான் எப்பொழுதும் என்னுடைய வலது பாசத்திலே வைத்திருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படாத வாழ்வினால் ஆண்டவர் என்னை நடத்துகிறார் என்பதை தெளிவாக அவர் சொல்கிறார். எத்தனை ஒரு உண்மையான ஒரு காரியம், ஆண்டவரை மட்டுமே துணையாக கொண்டு நம்ம வாழும் பொழுது எந்தெந்த காரியங்களில் எப்பப்போ நமக்கு விடுதலை வரணுமோ அப்பப்போ அவர் நம்மை விடுவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வியாதியினுடைய தாக்கமாக இருந்தாலும் சரி, ஒருவேளை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சில வகையான தடையான காரியங்கள் எதுவாக இருந்தாலும், ஏற்ற காரியங்களிலே ஆண்டவர் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் நம்முடைய மனதிலே பதித்துக் கொள்வோம். அவரே நம்மை விடுவிக்கிறவர் என்கிற ஒரு உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, நீரே எங்களுக்கு துணையாக இருக்கிறதுனால் எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய விடுதலை உம்மாலே இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.